السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بغل نيتم الله ورونك ورد آغتماك سلاماتم سلامم نبي نايகம் صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆ கரோடு பெண்கள் சம்பந்தமான செய்திகளை தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு செய்திகளை சொல்லித் தருகின்றார்கள். ஒன்று, அதிகமான நபர்களை நான் சொர்க்கத்திலே கண்டேன். சொர்க்கத்திலே அதிகமாக நான் பார்த்த அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? ஏழையாக வாழ்ந்தவர்கள், ஏழ்மையான குணத்தோடு உலகத்திலே வாழ்ந்தவர்கள், ஏழைகளாகவே வாழ்ந்தவர்கள்தான் சொர்க்கத்திலே அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். அவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாததின் காரணத்தினால் சொர்க்கத்தில் விரைவாக சென்று விட்டார்கள் என்ற விஷயத்தை ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நான் நரகத்திலே அதிகமானவர்களை நான் பெண்களாக கண்டேன் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அதற்கு மற்றொரு ஹதீஸை சொல்லும் நேரத்தில், பெண்கள் கணவருக்கு மாற்றம் செய்கின்றார்கள், குழந்தைகளை அதிகமாக சபிக்கின்றார்கள், சாபமிடுகின்றார்கள். இந்த இரண்டு செயலின் காரணத்தினால் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பித்து இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், உலகம் என்பது பசுமையானது, இனிமையானது. நீங்கள் அந்த இரண்டு விஷயத்திலேயும் நீங்கள் எதை கொண்டு நீங்கள் அமல் செய்கின்றீர்களோ அதனுடைய பலாபலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்வீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்துவிட்டு சொல்வார்கள், உலகத்தை பயந்து கொள், பெண்களை பயந்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்துவிட்டு, உலகம் என்பது அதிலே மூழ்கிவிட்டால் அல்லாஹ்வை மறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், பெண்களுடைய விஷயத்திலே தீமையோடு இறங்க ஆரம்பித்து விட்டால் அந்த வாழ்க்கையும் சொர்க்கத்தை பெற்றுத்தராமல் நரகத்திலே உன்னை தள்ளிவிடும் என்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பயந்து கொள், பெண்களையும் பயந்து கொள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்துவிட்டு சொல்வார்கள். பனு இஸ்ரவேலர்கள் என்பதாக முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட முதல் சோதனை என்பதே பெண்கள் மூலமாகத்தான் ஏற்பட்டது. அந்த பெண்கள் மூலமாகத்தான் அதிகமான இழிவையும் மார்க்கத்தின் மாற்றமான செயல்பாடுகளையும் அந்த சமுதாயம் கண்டது என்பதை இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக சொல்லித் தருவார்கள். எனவே வாழும் வாழ்க்கையில் நாம் பெற்ற பெண் பிள்ளைகள், நாம் மணந்த பெண்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மோடு பிறந்த சகோதரிகளாகிய பெண்கள் ஆகிய அனைவர்களையும் அல்லாஹ் சாலிஹீன்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த சீதேவிகளின் கூட்டத்தில் அவர்களையும், அவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் சீதேவிகளாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த பெண்கள் மூலமாக இம்மை மறுமையின் வாழ்க்கையை அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் சீரானதாக, அவனுக்கு பொருத்தமானதாக அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. அந்த உயர்ந்த பெண்களோடு சொர்க்கத்திலே செல்லக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் திருமறையிலே சொன்னதை போன்று சாலிஹான அமல்களை செய்த ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்தில் தங்குவார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற அந்த வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சாலிஹான வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து, உலகத்தையும் பயந்து பெண்களையும் பயந்து இரண்டினுடைய தீமைகளை விட்டும் எல்லா காலத்திலேயும் அல்லாஹ் பாதுகாத்து நன்மைகளை மட்டுமே எடுத்து வாழக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.